ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கோ. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். டிப்ஸ் நம்பர் ஒன், நாங்கள் கிச்சனில் சமையலுக்கு இந்த தேசிக்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி போட்டு இந்த கோதை நாங்கள் எடுத்து அப்படியே குப்பையில் போட்டுருவோம். இந்த கோதை பார்த்தீங்களா, நாங்கள் இந்த சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஏதோ கெமிக்கல் எல்லாம் வாங்கி இந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்களென்றால், இந்த சிங்கில் நாங்கள் நொன் வச்சு அமைப்போம், அல்லது இந்த சிங்கில் நாங்கள் ஊற்றக்கூடிய அந்த தேயில கரைகள், இந்த சிங்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த தேசிக்க கோதை வச்சே க்ளீன் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்களென்றால், இந்த கோதையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இந்த சிங்கில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கில் இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல், இந்த சிங்கில் நாங்கள் கழுவக்கூடிய அந்த நொன் வச்சின்ற அந்த மனம் எதுக்குமே எங்களுக்கு இருக்காது. எந்த நாளும் இப்படி ஒரு தேசிக்காயில் ஒரு பாதி துண்டை நாங்கள் புளிஞ்செடுத்து போடு குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இதே போல் நாங்கள் இந்த சிங்கில் போட்டு வச்சிட்டோம் என்றால், நாங்கள் இந்த சிங்கில் வச்சு நொன் வச்சு கழுவினாலும் அதுவின்ற மனம் வந்து எங்களுக்கு வராது. அதை விட பார்த்தீங்களென்றால், அதிகமாக இந்த சிங்கில் இருந்து தான் எங்களுக்கு ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து வரும். அந்த பேட் ஸ்மெல் கூட எங்களுக்கு வராது, இந்த தேசிக்காயின் ஃப்ளேவர் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும். அதை விட பார்த்தீங்களென்றால், இதில் கொஞ்சமாக சமையல் சோடா வந்து யூஸ் பண்ணியும் நாங்கள் இந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விடலாம். இதுவும் எங்களுக்கு அந்த பூச்சி தொல்லையில் இருந்து விடுதலை கிடைக்கும். இதே போல் நாங்கள் குப்பையில் எறியக்கூடிய இந்த தேசிக்காயின்ற கோதை வச்சே நாங்கள் இந்த கிச்சனையே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம். எங்களுக்கு இந்த சிங்க் ஏரியா வந்து க்ளீனாக இருந்தாலே கிச்சனே க்ளீனாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் டூ, நாங்கள் சமைச்ச சில பொருட்களை பார்த்தீங்களென்றால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதோட ரெண்டு மூன்று நாள் கழித்து திருப்ப அதை நாங்கள் சாப்பிடாமல் அதை அப்படியே நாங்கள் குப்பையில் வந்து கொட்டிடுவோம். ஆனால் கொட்டும் போது பார்த்தீங்களென்றால், நாங்கள் இந்த சாம்பார் என்றாலும் சரி, அல்லது வேறு கறிகளாக இருந்தாலும் சரி, டிரெக்டாக கொண்டு அப்படியே நாங்கள் அந்த குப்பையில் போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடும்போது பார்த்தீங்களென்றால், அந்த குப்பை வந்து எங்களுக்கு கெதியாக ஒரு விதமான பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அதை விட எங்களுக்கு அந்த கொசு தொல்லையும் வந்து அதிகமாயிருக்கும். அதை விட நாங்கள் அந்த குப்பி எடுத்துக்கொண்டு போகும்போது போகிற வழி எல்லாமே எங்களுக்கு இந்த கறி எல்லாம் ஊற்றுப்பட்டு க்ளீன் பண்ணுற வேலையாகவே போயிடும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு போலில் ஒரு பொலித்தீன் பேக் கொண்டு வச்சுருக்கிறேன். அந்த பொலித்தீன் பேக்குக்குள்ளே நாங்கள் மிஞ்சின இந்த உணவுப் பொருட்களை போட்டு கட்டி குப்பையில் போட்டுட்டோம் என்றால், எங்களுக்கு அந்த டஸ்ட்பின்னும் வந்து நீட்டாக இருக்கும். அதை விட நாங்கள் அதை கொண்டை எறியும் போதும் எங்களுக்கு அந்த இடமே நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் த்ரீ, நாங்கள் டிஷ்வாஷர் வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களென்றால், அது வந்து கழுவுற டைம் வந்தால் இதை நாங்கள் எல்லாமே டீப் கிளீனிங் பண்ணணுமேண்டு எங்களுக்கு அதை பார்க்க பார்க்கவே ஒரே தலையடியாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், எல்லாமே கலட்டி இதை நாங்கள் க்ளீன் பண்ணணுமெண்டு யோசிப்போம். அதுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு நாள் வந்து தான் இந்த டிஷ்வாஷரை வந்து டீப் கிளீனிங் பண்ணுவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால், நான் இந்த பேக்கிங் சோடாவை இந்த டிஷ்வாஷருக்குள்ள கீழ்ப்பகுதியில் எல்லா இடமும் தூவி விட போகிறேன். தூவி விட்டுட்டு ஒரு தேசிக்காய் எடுத்து, பாதி தேசிக்காய் புளிஞ்ச கோதெடுத்து, அந்த ஸ்பூனுகள் கத்திகள் எல்லாம் வைக்கிற அந்த சின்ன கூடைக்குள்ளே போட்டு விட போகிறேன். போட்டு விட்டுட்டு நாங்கள் இந்த டிஷ்வாஷரை ஆன் பண்ணி விட்டுட்டோம்டா பார்த்தீங்களென்றால், இந்த டிஷ்வாஷர் எங்களுக்கு டீப் கிளீனிங்கிற தேவையே இருக்காது. இந்த டிஷ்வாஷர் ஃபுல்லாகவே எங்களுக்கு நல்ல ஒரு மனமாகவும் அதை விட நல்ல ஒரு க்ளீனாகவும் இருக்கும். இப்படி நாங்கள் இந்த டிஷ்வாஷரை வந்து யூஸ் பண்ணிக்கிள்ள பேக்கிங் சோடா போட்டுட்டு நாங்கள் டிஷ்வாஷரை ஆன் பண்ணி விட்டுட்டோம் என்றால், பாத்திரங்களும் எங்களுக்கு கழுவி வந்த மாதிரி இருக்கும். இந்த டிஷ்வாஷரையும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணின மாதிரி இருக்கும். நாங்கள் இதை பிறகு ஒரு நாளைக்கு கலட்டி க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே எங்களுக்கு வராது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ.
டிப்ஸ் நம்பர் 4. இந்த இடிகளில் வச்சு பார்த்தீங்களென்றால் நாங்கள் அதிகமாக இஞ்சி உள்ளி தான் நாங்கள் இதில் வந்து இடிப்போம். இப்படி நாங்கள் இடித்து போட்டு இது எடுத்து நாங்கள் அப்படியே வச்சிட்டோம் என்றால் மறுநாள் எடுத்து நாங்கள் அதை கழுவித்தான் அதை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதை விட பார்த்தீங்களென்றால் இதை நாங்கள் கழுவும் போது எங்களுக்கு காஞ்ச பிறகு இது எங்களுக்கு கழுவவே முடியாது. ஏனென்றால் இந்த இஞ்சி உள்ளிலையும் வந்து ஒரு விதமான அந்த பசத்தன்மை இருக்கிறபடியாக நாங்கள் எப்படித்தான் காயை விட்டுட்டு கழுவினோம் என்றால் அது எங்களுக்கு நீட்டாகவே வராது. உடனே கழுவி வச்சுட்டு பார்த்தீங்களென்றால் ஒரு கொட்டும் துணியை வச்சு அந்த ஈரம் எல்லாத்தையும் துடைச்சி போட்டு நாங்கள் இது எடுத்து வச்சு விட்டுட்டோம் என்றால் மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு இது கிளீனாகவும் இருக்கும். அதை விட எங்களுக்கு கிளீன் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். எங்களுடைய இந்த இடிகல் வந்து நீண்ட நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5. கிச்சனில் சமைக்கிற எல்லாருமே பாத்திரத்தை தண்ணியில் கழுவித்தான் அடுப்பில் வைப்போம். அப்படி அடுப்பில் வைக்கும்போது பார்த்தீங்களென்றால் இது ஈரத்தன்மையாக இருக்கிறபடியால் நாங்கள் வைக்கிற பாத்திரம் வந்து எங்களுக்கு கீட்டாகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும். அப்படி கீட்டாகிறதுக்கு லேட் ஆகினா பார்த்தீங்களென்றால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த சமையலும் எங்களுக்கு வந்து லேட்டாகும். அதை விட நாங்கள் கேஸும் வந்து அடிக்கடி வந்து புதிதாக எடுக்க வேண்டியும் தேவை வரும். இப்போ அதுக்கு பார்த்தீங்களன்னா நாங்கள் கழுவினா அந்த பாத்திரத்தை ஒரு கொட்டும் துணி வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி போட்டு அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் சமைச்சிட்டோம் என்றால் இந்த பாத்திரம் வந்து எங்களுக்கு கெதியாக வந்து கீட்டாகும். அதை விட நாங்கள் செய்ய போகிற வேலையையும் வந்து கெதியாக செய்து முடிச்சுடலாம். எங்களுடைய கேஸையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். என்ன வரும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.